நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இது அரசியல் வெட்டி பேச்சு. வெட்டியாக அரசியல பேசுறோம். ஆமா, ஒரே கலரா போட்டு காவி போட்டோமோ? காவில ரோஸ். ஐயோ, நீ சங்கின் ரோயல் நம்மள ரோஸ் ரோஸ். ஆமா, யாருக்கும் அதை பத்தி கண்ணு தான் இருக்கு. சரி, ஏன்னா பேசுறா சங்கின்றுவாங்க. சரி, உங்க இஷ்டத்துக்கு நீங்க சங்கின்றாங்க. அந்த கேனம் மங்கி அப்படி சொல்லக்கூடாது. மங்கிங்கன்னு சொன்னாங்க. சரி, ஏதோ ஒரு சங்கின்னு சொல்லிடுவாங்க. சங்கி சொல்லல, மங்கி சொல்லுங்க. ஏன் சொல்லக்கூடாது? சங்கி மங்கி ஓ அப்படின்றாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, என்னமோ சொல்லிட்டு போங்க, நாங்கள் சொல்ல வந்து விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆசைப்படுறாரு. சொல்லணும் போல அதாவது பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துடைய ஒரு சட்டசபை நடந்துகிட்டே இருக்கு. அப்படி அப்படின்னா ஒரு அறிக்கை வந்துகிட்டே இருக்கும், ஒன்றா நடந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் நம்ம தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒரு அமைச்சர், சரிங்களா? அவர் பேர் வந்து தங்கம் தென்னரசு. பழத்தை கொடுப்பாங்க, இங்கே ஃபுல்லாக கிளிக் பண்ணிடுவாங்க. அந்த மணிக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கலாமே யோசிச்சிருக்காங்க. பேர் வைக்கணும் அதுக்குன்னு, தமிழ் நூல்கள் வைக்கலாம், இல்லை பழைய வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழ் வரலாற்று நூல்கள் அப்படி வைக்கலாம். ஆமாம், இப்போ பேர் வைக்கணும்ல. இதில் பேர் என்ன வச்சிட்டாங்கன்னா, திராவிட கலைஞன் வச்சுட்டாங்க. திராவிட கலைஞ்சிப்பா. திராவிடர்களும் இவன்ட்டாங்க பேசுவாங்க. நம்ம என்ன சொல்றோம், திராவிடர்களை தமிழ் இருக்கிறாங்க, தமிழர் தமிழ் ஏன் திராவிட நம்ம இதுக்கு சொல்றேன் அப்படி நம்ம கேப்போம். என்ன ஹேருக்கு சொல்றேன் இப்படி நம்ம பேர் வேர்ட்ஸ் வருது. பட் இருந்தாலும் அடக்கிக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றீங்க, அதாவது என்ன சொல்றோம்னா, திராவிடர் தமிழர் ஒன்று தானே, அப்புறம் என்ன மாநாக்கு நீ திராவிடர்னு சொல்கிற? தமிழர் தமிழர்கள் நிறைய திராவிடர்கள் சொன்னவர் சுபீர பாண்டியன். சரியா, சூழ்நிலையிலும் எவரை கண்டு சென்று ஆகக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு, நித்யானந்தம் நித்யானந்தம் சொல்லியிருக்காரு. அவர் தான் தனி நாடு வைப்பு, அவரே ஜி, அவரே அதிபர், அதிபர் இல்லை அவரே தான். இப்போ நம்ம இப்போ இந்த அலகபத்தை இப்போ என்ன விவாதிக்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, எண்ணத்துக்கு தமிழர் ஓட்டு கேட்கும் போது தமிழர்களே வாருங்கள், தமிழர்களை வாருங்கள், தமிழர்களை தாருங்கள் அப்படிங்கிறது. இப்போ ஓட்டல வாங்கி உட்காந்துட்டோம்ல, இனி அவன் கேட்பான், சொம்ப பையன் கேட்பானா அப்படிங்கிற ஆதங்கத்துல வழக்கம் போல இந்த சில்வண்டி வேலை பார்க்கறது. திராவிட களஞ்சியம் யாரு வீட்டு சொத்து, யாரு இதுல இருந்து மலையாளம் சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்கா? கன்னட சம்பந்தப்பட்ட திராவிடம் வெறியாயிருது. பாத்துக்கோங்க, நான் கேட்க நான் காமனாக திராவிடர்கள்னா மலையாளம், தெலுங்கு, கன்னடம் சேர்ந்துதான் அப்படின்னு சொல்றாங்க. தெலுங்கு எல்லாம் சேர்ந்தது. இப்ப இதுல வந்து தெலுங்கு சம்பந்தப்பட்டதோ இல்ல கன்னட சம்பந்தப்பட்டதோ திராவிடம் போட்ட ஓகேப்பாங்களாம். எல்லாருமே எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட நூல்கள். அதுல எதுக்கு திராவிடம் சேர்க்கிறேன்? திராவிடங்க தமிழ் உள்ள இருக்கா? முதல்ல சங்க இலக்கியங்கள் நீ தேடக்கூடிய புக்கில் இருக்க, நீ எல்லாம் ஒரு புக் எழுதி கொடுக்க போகிற அமைச்சர் எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் தான் அவர் சொல்லியிருக்காரு, தங்கம் தென்னர் சொல்லியிருக்கிறீங்களா? அந்த புத்தகத்தில் தாவுடன் பேருந்துட்டு ஏற்றுக்கிடும். இருக்குல்லா எங்க இருக்கு பெரியார் வரலாறு? சங்க இலக்கிய பேசிட்டு இருக்க நீங்க. இந்த பெரியார் காலத்துல, சங்க இலக்கிய காலத்துல பெரியார் இருந்தார் தெரியுமா உனக்கு? சங்கிலக்கு பெரியார் போயிட்டாரா? நாங்கள் அப்போவே கல்லு கடையை ஒழிச்சாரு, படிக்க வச்சாரு, சட்ட சொக்கா போட கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த தடி கைத்தடி கொண்டு வந்தாருங்க. சமூக நீதி பேசினாரு, சமூக நீதி பேசினாரு, இதெல்லாம் பேசினாருங்க. எங்க நீங்க பெரிய சங்க இலக்கிய காலத்துல பெரியார் பண்ண புரட்சி தெரியாது உங்களுக்கு? கருஞ்சட்டை படைகள் இருந்திருக்குங்க அப்பவே. இருந்தது அப்ப திராவிடம் வார்த்தை பெரியாருங்க சேர்த்து இருந்தது. பெரியார் பெரியாரு திராவிடம் அப்படி இருந்திருக்குன்னு பெரியார் கொண்டது திராவிடம்.
அன்றே கண்டு சங்க நூல்கள் அப்படின்னு போட்டாங்க. சங்க நூல்களில் பெரியார் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு எழுதலாம் நல்லா கண்டனம் கொடுத்துருவோம். சங்க திராவிட கழகத்துக்காரனுக்கு வர அடுத்த புக் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம். சங்க இலக்கியங்களில் பெரியார் போட்டு எழுதுங்க அவன அதே அனுப்பி படிக்கும். எவ்வளவு ஒரு ஐக்கியத்தனும் பாருங்களேன். ஓட்டு கேக்கல இருந்து நம்ம கிட்ட ஓட்டு கேக்கு தமிழக தானே பேசினாங்க. நம்ம உண்மையிலே திராவிட நாகரிகத்தை அவன் ஆதரிக்கிறோம். நம்ம வந்து வெறுக்கிறோமா திராவிடர்கள் யாரும் தெரியல. ஏதோ நீங்க ஆதரிக்கிறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம். நீங்க ஓட்டு கேட்கும் போது இல்ல டிவியில பேசும்போது திராவிடர்களை வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல நம்ம அம்மா யாராக வச்சுக்கோங்களேன், யாரையோ பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு போயிருவாங்க. இதே தமிழர்களை வாருங்களா உடனே ஏ நம்மளதான் கூப்பிடா போல இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப நீ பேசும்போது எல்லாரும் திராவிடம் பேசிட்டு இருந்தா ரைட் ஓகே சரி. ஆமா எல்லாரும் திராவிடம் பேசுறது திராவிடம் பேச போய் தொலை போ நீ உனக்கு தேவைங்கிறப்ப தமிழக ஓட்டு வேணும், தமிழக துட்டு வேணும், தமிழக மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் வேணும். உட்கார்ந்த பேர் திராவிட நாகரிகம். இது எவ்வளவு பெரிய இது, எவ்வளவு பெரிய மோசடி. மூடிக்கிட்டு உலகத்தை மறந்த எப்படிங்க விஜயகாந்த் மறந்த எவ்வளவு பெரிய கேவலம் தெரியும் பாருங்களேன். ஏமாற்றும் ஏமாற்றம் ஏமாற்று எல்லாமே பெரியார் கூட சங்க இலக்கியங்கள பெரியார் கத்து கொடுத்திருக்காரு. சும்மாவா இத்தனை ஆண்டுகளும் அந்த வரலாறு போமன் மூலம் மன்னிக்க முடியல. உங்களுக்கு கோவம் வருதுடா, எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் ஆனா சிரிச்சுட்டு வந்துடா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். தமிழர்களை படிக்க வச்சது பெரியார் சரியா. ஆனா தமிழர்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்த காமராசர் பள்ளி படிப்பை பாதியில நிப்பாட்டு இருக்காரு சரியா. அவரை போயிருக்காரு போயிருக்காரு. ஆனா இவங்க சொல்லுதாங்க அந்த காமராசர் பிறந்த சமூகத்துக்கே பள்ளிக்கூடம் போற வாய்ப்பு பண்ணி கொடுத்ததே பெரியார் அப்படின்ட்டு அது அவர்கிட்ட கைத்திட்டது. நாங்களும் சிரிச்சுக்கிட்டேன் பெரியார் அன்றே கணித்த பெரியார். காமராஜர் பள்ளி படிப்பை நிறுத்தினார் பாதியில வறுமை காரணம். அப்ப பள்ளிக்கூடம் இருந்திருக்கு அப்ப சாதி திண்டம் இல்ல காமராஜர் போயிருக்காரு. இவங்க சொல்றபடி திண்டதாக சாதி நம்ம காமராஜர் உள்ள விட்டு கூட இல்ல. ஆனாலும் பெரியார் வந்து படிக்க வச்சாரு நாங்க சிரிச்சோம். அப்படி நம்பணுங்க நீங்க விவரம் தெரியாத சீமா கட்சியா? இல்ல இல்ல அப்படி இல்ல பிரச்சனை. சீமான் கட்சியா அது இல்லைன்னு சொல்லல. அதுலதான் பிரச்சனையே அதுதான் தெரியுமா. எதை கேட்டாலும் தமிழர் திராவிடர்னு சண்டை போட்டுடுது. எங்க இருங்க நம்பணும். நம்ம பெரியார் பிறகு மட்டும் சொல்லுங்க பெரியாருக்கு பிறகுதான் வரலாறு. பெரியார் தான் செஞ்சார் அப்படி சொல்லணும். பெரியார் ஏன்னா சிங்கணும்ல அப்படி வைத்து நிப்பணுமா? இன்னொன்னு உதாரணம் பாருங்க, காமராஜரை தோற்கடிக்கிறதுக்காக பெரியார் கொண்டும் ஜிடி நாடு நிப்பாட்டுதாரு. ஆனாலும் சொல்லுதாங்க பச்சை தமிழன் காமராஜருக்காக தேர்தல் களத்துல பணியாற்றி வெற்றி பெற வச்சது பெரியார் தான் சொல்லுதாங்க. அப்போ காமராஜரை முதல்வர் ஆக்கியதே இவங்க சொன்னாங்க. நம்ம நம்புதம் இல்ல தமிழ்நாட்டுக்கு எவனா கேள்வி கேட்டுறான் ஒரே ஒரு ரோசம் இல்ல. அது நம்ம அந்த சமுதாயத்துல நமக்கு ஒன்ற சாதி சொல்லுதவங்க நாட்டாமடா அப்படின்னு சொல்லுதவங்க ஒருத்த ஒரே ஒருத்தர் எம்எல்ஏ எப்படிங்க சொல்லிட்டீங்க காமராஜர் வேறு எப்படி போட்டிட்டு இருக்கீங்க கேட்டாங்களா? கேட்கல அவங்களே கேட்கல. உங்களுக்கு சீமந்தங்களுக்கு என்ன வந்துன்னு கேட்டுறான். இல்லை இல்லை நீங்க நம்பணுங்க. நம்பினாத்தான் நீங்க தமிழ்நாட்டில் வாழ முடியும் பெரியார் மாதிரி சொல்லுங்க. நீங்க வந்து இந்த மாதிரிலாம் ஆக மாட்டீங்க. அப்படி சாப்பாடு வேண்டாங்க. நான் வந்து ராஜீவ் தம்பி தெரியுமா நினைச்சீங்களா? நானும் ராஜீவன் தம்பி தான் போட்டு கேட்டோம். கேரக்டர் போய் சொன்னாரா வழக்கறிஞர் ராஜீவ் சொல்ல மாட்டாரு. சொல்ல மாட்டாரு தம்பி ஆயிட்டீங்கன்னு. நான் எதுக்கு சீமான் தம்பி டென்ஷன் ப்ரெஷர் கழக கண்மணியாட்ட ஹாப்பி ஹாப்பியோ ஹாப்பி என்ன பிரச்சனை? நித்யானந்தம் நித்யானந்தம் போயிட்டே இருக்கலாம். இங்க வரைக்கும் காமி இல்லம்போ அங்கே போய் கொண்டு வந்துடும் வாத்தி ஒருத்தர் டோக்கன் வாங்கிட்டு சைடில் கொண்டுட்டு அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதிரி யாரை எடுத்து பேசணுங்கிறியா? ஒருத்தரும் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சீமான் தம்பி எல்லாத்தையும் எதுக்கணும் எதுக்கு சார்? பம்புண்ணே பம்பு. அதனால எங்களுக்கு வந்து நாங்கள் பெரியாருக்கு பிறகுதான் வரலாறு. இல்லை எனக்கு என்னன்னா சரி அது கரெக்டாக இருந்து தவறு கிடையாது. பெரியாருக்கு பிறகு தான் வரலாறுன்னு திராவிட கலைஞன்னு போடுறாங்களா? அது எப்படி தான் உங்களுக்கு புரியலண்ணே? அவங்க விவரம் தெரியாமல் பெரியார் கலைஞன்னு போடாமல் போனாலும் அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷம் பண்ணுங்க. ஓ அப்படி இல்லைண்ணா என்ன பண்ணுமா எல்லா கலைஞ்சும் புத்தகத்தில் சேர்த்துட்டு நடுவில் ஒரு புத்தகத்தில் சங்க இலக்கியங்களில் பெரியார் செய்த சாதனைன்னு ஒருத்தர் எழுதாமல் போனாங்களா? எழுதிடுவா ஒருத்தர் எழுதி பேப்பரை திணிக்காம இருக்கா அது வரைக்கும் சந்தோஷம் பண்ணுவீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் ஒருத்தர் எழுதுவான் அந்த மாதிரி சங்க இலக்கிய நூல்களை தொகுத்துருக்காங்க. அதுக்கு திராவிட கலைஞர் பேர் கொடுத்துருக்காங்க. அதுல பெரியாரின் வரலாறு இருக்குது அப்படின்னு அன்றைய பெரியார் இல்லைன்னா சமூக சீர்த்து வந்துருக்கோம். அப்புறம் ஒருத்தர் புக் எழுதும் வருங்காலத்துல புக் எழுதும் ஆய்வு பண்ணி எழுதுவாங்க. இப்ப எழுதாங்கல்ல பெரியாரின் போர்வாள் எழுதி அதுல வந்து காமராஜரோட வந்து பிஜிஆருக்கு நம்ம எம்ஆர் ராதாவுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்ததாகவும் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண நாங்க வாங்குவோம் காசு அப்படின்னு எம்ஆர் ராதா சொன்னதாகவும்
காமராஜர் இருந்தாச்சு, எம்ஆர் ராஜா இருந்தாச்சு, பெரியார் இருந்தாச்சு, இவங்க மூணு கிட்டையும் கேட்காம ஒருத்தர் வரலாறு எழுதியிருக்கான். அது அவங்கள பத்தி எழுதியிருக்கான், எழுதி அதை ஒருத்தர் செந்தில் வீரா தமிழ் கேள்வியா மேடலும் வச்சுட்டான். காமராஜர் 10,000 ரூபா பாக்கெட்ல வைக்கிறவங்க இருந்தாருன்னா அவர் ஏன்டா தமிழ்நாட்டுல இப்படி சாதாரண சீமா இருக்காரு? அவங்க வாரிசு எல்லாம் பெரிய பணக்காரர், அவர் திருமணம் ஆகல, அவளோட குடும்ப உறவினர்கள் வீட்டுல போய் அவங்க கிட்ட போய் கேட்கணும். முதல்வர் வேட்பாளர் தோழி இருக்காங்கல்ல, சரி அதெல்லாம் அடுப்போம். இல்ல இல்ல ஒண்ணு மட்டும் கேட்டது, இந்த தோழி ரெண்டு வீடியோ நான் பார்த்தேன், சரியா ஞாபகம் இல்ல, நான் பார்த்தேன் ரெண்டு வீடியோ பார்த்தேன். இந்த பக்கத்துல வயசான தாத்தா போட்டு வர இருக்குது, நல்ல மனுஷன் அவரு, இவ்வளோ நம்ம வீடியோல போட்டு கெடுக்குறாங்களா நினைச்சாங்க, எல்லாம் திட்டிருப்பாங்க நினைக்கிறேன், நல்ல மனுஷன், உலகம் முழுக்க நல்லா பேர் எடுத்து கொடுத்தவரு கார்ல மேக்ஸி, அவளை உன் வீடியோல போட்டு ஏமா இப்படி பண்றது, அக்கா அக்கா அறிவு வந்தது என்னன்னு தெரியல. இந்த செம்புலம் லோகம் இருக்கு தெரியுமா, லோகம் இந்த பக்கம் இருக்கும், அந்த தாத்தா இந்த பக்கத்துல இருக்கு, தாத்தா மறைக்கிற மாதிரி லோகம் வந்துச்சு என்னன்னு தெரியல. நம்ம சும்மா இருக்கல சேட்டை பண்ணதும்லாம் வெட்டி பேச்சுல, இது அவங்களும் பாப்பாங்கல்ல, அனுப்பி நோட்டிபிகேஷன் போட்டுருப்பாங்க, தாத்தா மறைக்கங்களோ, தாத்தா பேர் எனக்கு என்ன நினைக்கிறோம்னா, இது கிட்ட கொஞ்ச நாள்ல பெரியார் தாத்தா போட்டுருவாங்க, அதுதான் உங்களுக்கு கைத்தடி போட்டா மட்டும் போட்டுருப்பாங்க. அவர்தான் எனக்கு என்னன்னா, எனக்கு தான் தோணுச்சு, நீ கம்யூனிஸ்ட் கொள்கையில இருந்துட்டு திராவிட பெரியார பேசிட்டு இருக்கு, இது நம்மளுடைய ஆட்சியில இருந்துட்டு இருக்கு, நீங்க எப்படி அவ்வளவு தூக்கி வைக்கலாம், தமிழ்நாட்டுல பெரியார மட்டும் பேசுவாங்க சத்தியமுங்க, எழுதி சாப்பாடு கிடைக்காது கிடைக்காதுங்க. முதல்வர் வேட்பாளர் இருக்குது அந்த கட்சிக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க வேணா பாருங்க, 10 வருஷத்துக்கு பிறகு லெனின் பிடல் காஸ்ட்ரோனு எவனாச்சும் பேச வச்சீங்களா, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஒரு எடுபடியா இருக்கும், விவரம் தெரியாத கம்யூனிஸ்ட் தொண்டரா இருப்பான், 6 கோடி வாங்க தெரியாத ஒருத்தனா தொண்டரா இருப்பான், கேரளா கழிவுல தமிழ்நாட்டுல கொட்டும் போது வாய முடிக்கிட்டு இருக்கிற ஒரு விவரம் தெரியாத அப்பாவி தொண்டரா இருப்பான், தொண்டன் அவன் கேள்விப்பா, அது மாதிரி பாத்துக்கிடுங்க. சரி விடுங்க, நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா, அந்த வெட்டி பேச்சுல விவரம் மரியாதை சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேசும்போது அட்டுல பல்வேறு நூல்களை தொகுத்து வளர்ந்து எல்லாம் பண்ணுதாங்க, எல்லாத்தையும் பண்ணுதாங்க, பேர் வைக்கும் போது மட்டும் கொண்டு போயிட்டு இவரு இவர் வீட்டு பிள்ளைக்கு என் பேர் வச்ச மாதிரி வச்சுக்கிட்டாங்க, அதாவது மாற்ற கூடாது, இந்த மாதிரி வைக்க கூடாதுன்னு சொல்லுவேன், தப்பு இல்லாது. ஆமா அவ்வளவுதான், அவனோட உழைப்புக்கு அவனு கூடு, அவன் உழைப்பு அவன், நீ வந்து வேறதான் முள்ள சட்டை வருதாங்க, மாப்பிள்ளை மாப்பிள்ளை வருதான் சட்டத்தில் அதே மாதிரி மாத்தி மாத்தி பண்ணுதாங்க. இது நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கணும், முதல்ல ரொம்ப முக்கியம், இது சாதாரணமா விட்டு போக கூட கடந்து போக கூடாதுங்க, நம்ம கேட்கறதுனால இப்ப நம்ம ஜி கேட்பாரு, பேச முடியும், இப்ப இதுதாங்க இங்க சிக்கல், உங்களுக்கு புரியுதா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க அரசியல் சிக்கலை புரிஞ்சுக்கணுங்க எல்லாருமே, இங்க இவன் கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஜி கேட்டான்னு வச்சுக்கோங்க, அண்ணாமல் ஜி கேட்டாருன்னா ஜி காப்பாடிச்சு, அவர் ஹிந்தி கொண்டு வரும்போது இவங்க காப்பாடிப்பாங்க, அப்ப ரெண்டுமே ஒட்டுல இருக்கு, இதுவும் ஒட்டு தான், திராவிட ஒட்டு, இதுவும் ஒட்டுண்ணி தான், ரெண்டுமே ஒட்டுண்ணி தான், ரெண்டுக்கும் பேச முடியாது. இருக்குங்க நம்ம சாமியார்ல ரெண்டு சாமியார் கேட்டா இப்ப நாட்டுல பிரச்சனை வருங்க, கேட்பாங்க யாரு, ஒண்ணு நித்யானந்தம் கேட்கணும், நீதிமன்றம் தொடச்சு போட்டு வெக்கமே இல்ல வராங்க பாருங்களேன், ஒருபோதும் இணையதளத்தில் பேச மாட்டாங்க, கழக கண்மணிகளும் சரி, கழக நிர்வாகிகளும் சரி, மாவட்டத்திலும் சரி, என்று நல்லவங்க தான், இப்பவும் சொல்றேன், நீ என்ன என்ன திட்டமும் செய்யுங்க, உண்மையிலேயே கண்மணிகள் அதிகம் படிச்சவங்க தமிழ்நாட்டில் அதிகம் படிச்ச இன்னொரு பதிச்சு அதிகம் படிச்ச நிர்வாகிகள் இருக்கிறதும் எல்லாமே திமுக, அதுல மாற்றமே கிடையாது, அவங்க எல்லாம் வந்து பொதுவெளியில பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரஸ்டீஜ் இஷ்யூ, இது இந்த எடுப்பு வாங்கி சும்மா மீடியால பேசுறதுக்கு பிரபலமா இருக்க ஆசைப்படும்ல, அந்த மாதிரி ஒன்று ரெண்டு எழுதி இவங்களே புத்தகம் போடுவாங்க, மனுஷிய புத்திரன்னு போட்டு பேசிட்டு புலம்பிட்டு
அந்த மாதிரி இந்த பப்புஸ் மட்டும் எடுத்து பேசுவார்ல அவர் போல அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க. கடைசியில் ஒரு பதவி கொடுக்க மாட்டாங்க, ட்விட்டர்ல பேசும்போது கதை எழுதாரு இப்படி சென்று விடுவாங்க. இப்படி அல்ற சில்லறைய தான் பேசும்போ தவிர கழக கண்மணிகளோ கழக நிர்வாகிகளோ சட்டமன்றங்களோ அவருடைய வாரிசுல ஒருபோதும் பேச மாட்டாங்க. அவங்க தேவையே பதவியில் இருக்கிற உனக்கு பணம் அனுமதி போயிட்டு வாங்கி எனக்காண்டி பேசு அவ்வளவுதான். அதுக்காக நீங்க அவங்களை குறை சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட என்ன, நான் பணம் வச்சிருக்கேன், கொடுத்தேன் ஓட்டு போட்டா, கட்சியோட கொள்கையை பிடிச்சி ஓட்டு போட்டேன், சின்னத்தை பத்தி ஓட்டு போட்டேன், நான் பணம் கொடுத்தேன் சம்பாதிக்கேன், அவ்வளவுதானே. உன் கொள்கைக்கு வந்துறான், சண்டைக்கு வந்துறான் அப்படின்னு அவங்க போயிருவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை வராது. இந்த பிரச்சனையே யாரு தெரியுமா, இந்த இடுப்பு வாய்க்கு தான். இடுப்பு ஒண்ணு இல்லை, நீங்க ஒண்ணு இல்லை. இப்ப திமுக ஒரு எம்எல்ஏட்ட போய் நேரடி அந்த கேள்வி கேளுங்க, உண்மையிலே கேளுங்க. நான் விளையாட்டு சொல்றேன், நிஜமா ஒரு எம்எல்ஏட்ட கேளுங்களேன், அப்படி சம்பவம் நடந்ததா தம்பி, சரி சரி செய்வோம், சரி செய்வோம், நான் நீ மனு கொடுங்க, நான் சட்டமன்றத்தில் பேசுறேன், அண்ணன் பேச சரி பண்ணும். என்னைக்கு ஒரு விட நீங்க எம்எல்ஏ கேட்ட கூட ஏ வெளியே போங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. அதுதான் அதுதான் அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகவல் சேர்ந்தா செய்வாங்க, புரியுது, பேசுவாங்க, நடக்கிறது நடக்காத விஷயம் செய்வாங்க. அது எடுப்பு வாய்கள் இருக்கு எக்கட உட்காந்துக்கிட்டு இந்த 200 ரூபாய் ரொம்ப உதாரணத்துல தமிழ் தேசிய உடன்பிறப்பு ராஜிக்காந்த் மாதிரியான ஆளுங்க அவங்க கதைகளுக்காரதான் பெரிய கதை இருக்கு. சட்டமன்றத்துல போனவங்க கம்மல் தான் இருப்பாங்க. சரி, இது நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த திராவிட களஞ்சியம் அப்படிங்கறது வந்து இது ஒரு வெற்றி அதை நான் பாக்குறேன். இது இந்த மாதிரி அனாமத்தியா சும்மா வந்துகிட்டு சம்மந்தம் இல்லாம சொன்ன மாணிக்க ஊராவட்டி பிள்ளைக்கு ஏம்பேர் வச்ச மாணிக்க அப்படி பண்றது வந்து ஏத்துக்க கூடாத ஒரு விஷயம். அதனால எல்லாருமே ஒரு குரலை கொடுத்து இதுக்காக ஒண்ணு வாங்கப்பா, தமிழ்நாடு தான் ஷேர் பண்ணு இந்த வீடியோவை. ஐயோ, அது வேற பார்த்து பார்வை அப்படி இல்ல, ஒரு ஒரு இது இருக்கலாங்க. நம்ம நமக்கு நமக்குன்னு ஒரு மொழி கலாச்சாரம் இருக்கு, நம்மளோட புத்தகம் சொல்லாதீங்களா, நானும் சொல்லுவேன் தமிழ்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணு மட்டும்தாங்களா பாப்போம், யாருக்கு போட்டி யாரு யாரு பாப்போமே. சரிங்க சார், ரைட்டு. வெட்டி பேச்சை பத்தி இதோட நாங்க இந்த திராவிட களஞ்சியத்தை இழுத்து மூடன் குப்பையில் எறியணும், இந்த சொல்லே குப்பையில் எறியணும். திராவிட களஞ்சி புக்கு எழுதிய தெரிஞ்ச போறாங்க, பேரதான் சொல்ற தமிழர்களினுடைய பொக்கிஷமா மாத்தணும் அப்படிங்கறதான் எங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட். அதை நீங்க ஏத்துக்கிறீங்களோ தெரியாது, ஆனா அதை பத்தி நீங்க பேசணும் அப்படிங்கிற விருப்பத்துக்காக நாங்க இவ்வளவு நேரம் மொக்கை போட்டிருக்கோம். அடுத்த ஒரு மொக்கையில சந்திக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.